கொரோனா பரவல் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன இதனால் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கல்வி தொலைக்காட்சி மூலமாக பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் நீடிப்பதால் தமிழ்நாட்டில் பள்ளிகள் தற்போது திறக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து நடப்பு கல்வியாண்டும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி வழியாக பாடங்களை ஒலிபரப்ப கல்வித்துறை முடிவு செய்துள்ளது அதன்படி இரண்டு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையான பாடங்களின் புதிய காணொலிகள் தை இந்நிலையில் புதிய கல்வியாண்டிற்கான பாடங்கள் ஒலிபரப்பு நிகழ்வை சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் உள்ள கல்வி தொலைக்காட்சி பெட்டி படப்பிடிப்பு அரங்கில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கல்வி தொலைக்காட்சியுடன் பனிரண்டு தனியார் தொலைக்காட்சிகளிலும் இந்த காணொலிகள் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன மேலும் கல்வி தொலைக்காட்சியுடன் யூ டியூப் தளத்திலும் பதிவேற்றப்படுகின்றன இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டிற்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பாடப்புத்தகங்கள் புத்தகங்கள் பணியையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் புய்யாமொழி அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் ஏவா வேலு மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் புதிதாக பத்து ஆம்புலன்ஸுகளின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பத்து ஆம்புலன்ஸுகளில் எட்டு வாகனம் மலைப்பகுதியிலும் இரண்டு வாகனம் மற்ற இடங்களிலும் பயன்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது